Exercise 4.3, question number 5. The hypotenuse of a right-angle triangle is 6 meter more than twice of the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the side of the triangle. So, given question, some of the meaning pathina, question is a right-angle triangle mentioned in the right-angle triangle ABC, angle B into 90 degree. In the right-angle triangle, the periya side pathina, idha. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஹைபோடனஸ். சோ நம்ம ப்ரீவியஸ் அசெம்பிளி பாத்துறோம், இதெல்லாம் இத ஹைபோடனஸ். ஓகேங்களா? சோ இல்லன்னா 90 க்கு இந்த பக்கம் இருக்குது தான் ஹைபோடனஸ். ரிமைனிங் 2 சைடுஸ் இது வந்து ஆப்போசைட்டா எடுத்துக்கலாம், இது அட்ஜசன்ட் சைடா எடுத்துக்கலாம். சோ இத நாம என்ன பண்ணலாம், இத ஆப்போசிட் சைடாவும் இத வந்து நம்ம அட்ஜசன்ட் சைடாவும் இந்தல என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்ப क्वेश्चनல என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, இந்த 3 சைடோட மெஷர்மென்ட் நம்மள கேக்குறாங்க. இப்ப அந்த மெஷர்மென்ட் கண்டுபிடிக்க தான் गिवन क्वेश्चन வைஸ் என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷார்ட்டஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒன்னு இருந்தா ஏபியா இருக்கணும் இல்லனா பிசியா இருக்கணும். நாம என்ன பண்ணலாம், ஏபியா இருக்கிற மாதிரி ஷார்ட்டஸ்ட் சைடு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா ஷார்ட்டஸ்ட் சைடு இருக்காது, ஏனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபோடனஸ் தான் பெருசு. அப்ப பாத்தீங்கன்னா இது ஷார்ட்டஸ்ட் சைடு இருக்காது, ஒன்னு இருந்தா ஏபி இல்லனா பிசியா இருக்கணும். நான் என்ன பண்றேன், இந்தல ஏபின்றது ஷார்ட்டஸ்ட் சைடு இருக்குதுல சின்ன சைடு ஏபி தான் இருக்கிற மாதிரி எடுத்துக்கறேன். அவங்க என்ன क्वेश्चनல கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா, ஹைபோடனஸ் சைடு கொடுத்துக்கறாங்க. ஹைபோடனஸ் சைடு எப்படி கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா, தி ஹைபோடனஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் தி ஷார்ட்டஸ்ட் சைடு. அதாவது என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் சைடு எவ்வளவு இருக்குதோ அதை விட 2 மடங்கு அதிகமா இருக்குது, பிளஸ் 6 மீட்டர் ஆட் பண்ணா ஹைபோடனஸ் வரும்னு சொல்றாங்க. இப்ப சின்ன ஒரு எக்ஸாம் சொல்றேன் பாருங்க, இந்த ஷார்ட்டஸ்ட் சைடுன்றது பாத்தீங்கன்னா மேபி ஒரு 4 மீட்டருக்கு மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இது 4 மீட்டர், இதை விட 2 மடங்கு அதிகன்றாங்க. அப்போ 2 மடங்கு அதிகம்னா அப்போ 4 2 8, அப்போ 8 + 6 ஆட் பண்ணும். அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹைப்ரன்ஸ் 14 மீட்டர், 8 + 6 14 மீட்டர். பட் இந்த இடத்துல அவங்க கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கொஸ்டின் 4 சொன்னேன், பட் அது எதை வேணால் நம்ம இருக்கலாம். ஸோ இதோட மீனிங் இது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் சைடு, தேர்ட் சைடோட மெஷர்மெண்ட் எப்படிக்குன்னு சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஹைபோடனஸ் சைடு என்ன இருக்குதோ அதை விட 2 மீட்டர் கம்மியாக இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், த தேர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபோடனஸ்ன்னு கொடுத்துக்குறாங்க. ஹைபோடனஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதோ அதை விட 2 மீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சைடும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம்பவம் தான், நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல லெட் ஏபிபி த ஷார்ட்டஸ்ட் சைடுன்றது நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அவரோட மெஷர்மெண்ட்டு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ட்ரி பண்ணிட்டேன், லெட் ஏபி பி த ஷார்ட்டஸ்ட் சைடு, ஏபி இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் மீட்டர் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இது வேணால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஹைபோடனஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அதை நம்ம இதில் நோட் பண்ணலாம். இதில் ஹைபோடனஸ் எதை மென்ஷன் பண்ணது, ஏசி. அப்போ லெட் ஏசி இஸ் த ஹைபோடனஸ்ன்றது என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணிப்பினால ஹைபோடனஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினஸாக பாருங்கள், டுவைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு, டுவைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடுன்னா ஷார்ட்டஸ்ட் சைடு எவ்வளோ இருக்குதோ அதோட 2 மடங்கு. ஷார்ட்டஸ்ட் சைடு ஏற்கனவே நமக்கு என்னென்னு தெரியாது, அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டுவைஸ்ன்னு கொடுத்ததுனால அப்போ என்ன ஆகும், 2x வந்துடும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த சப்போஸ் இங்கே 4 ஆச்சுன்னா அதை 4 2 வரும்போது 2 மடங்கு, அப்போ 4 2 8, அப்போ இது 8 அர்த்தம். நமக்கு இதெல்லாம் இது என்னன்னு தெரியாது, அப்போ என்ன பண்ணுங்கள், டுவைஸ்னா வரும்போது இது இன்ட்டு பண்ணுங்கள், 2 x கிடைக்கும் நமக்கு, 2x வந்துடும். கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா இதோட அடிஷனலாக 6 more அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மோர் தென் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக இருக்குதான், 6 அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் ஹைபோடனஸ், என்னது 2x + 6 தான் ஹைபோடனஸ். ஷார்ட்டஸ்ட் சைடுன்றது எக்ஸு, ஹைபோடனஸ்ன்றது 2x + 6, இந்த இடத்துல நம்ம மீட்டர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஹைபோடனஸ் சைடு சொல்லியாச்சு, மொத்தம் 3 சைடில் 2 சைடு மென்ஷன் பண்ணிட்டோம். தேர்ட் சைடுன்றது பிசி, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள், லெட் பிசி இஸ் த தேர்ட் சைடு. அந்த தேர்ட் சைடோட மெஷர்மெண்ட் எப்படின்னு பாருங்கள், பிசி இஸ் ஈக்குவல் டு கொஷின் இஸ்ஸாக பார்த்தீங்கன்னா, இஃப் த தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபோடனஸ், ஹைபோடனஸோட 2 மீட்டர் கம்மியாக இருக்குன்னு கொடுத்துறாங்க. ஸோ ஹைபோடனஸோட இந்த இடத்துல 2x + 6 தானே, ஸோ இந்த இடத்துல 2x + 6 என்ட்ரி பண்ணுங்கள். லெஸ்ன்னு என்ன அர்த்தம், மைனஸ்ன்னு அர்த்தம், எத்தனை லெஸ் அது கம்மியாகுதான், 2 மீட்டர் கம்மியாகுது. அப்போ தேஃப் இந்த -2 என்ட்ரி பண்ணுங்கள். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை 2x + 6 - 2 நம்ம 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏசி. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னன்னு தெரியல, இதில் எக்ஸுன்னு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 3 சைடோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபின்றது எக்ஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம், அடுத்தது ஏசின்றது 2x + 6. ஸோ இந்த இடத்துல வேணால் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2x + 6 என்ட்ரி பண்ணுங்கள்.
third side pathina 2x plus 4. So idhe namme entry panikalam. So indha nammude aim enna na x ah kandupidikkalam. X ah kandupidichana moonu side nam answer kandupidichiralam. Appo idha x ah kandupidikkaradhukku indha edla by using Pythagoras theorem formula vesa apply pandrappo idha kandupidichiralam. So appo pathina Pythagoras theorem formula vesa apply pandrappo enna kadikum? Square of the hypotenuse is equal to the sum of the square are the two sides. So andha concept vesa apply pannalam. இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு என்ட்ரி பண்ணுங்க. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் பின்றது என்னது 90 டிகிரி பை யூசிங் பித்தாகரஸ் தேரம். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணி பின்னால் ஸோ பித்தாகரஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸ் அப்ளை பண்ணுங்கள். இது என்ன கிடைக்கும்? ஹைபோடனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஹைபோடனஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? ஏசியை மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஏசி ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஆப்போசிட் சைன்றது இந்த இடத்துல ஏபி. ஸோ இந்த இடத்துல ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைன்றது பார்த்திங்கன்னா பிசி, இதை என்ட்ரி பண்ணுங்கள். ஹோல் பவர் ஸ்கொயர் ஏசின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கோ, ஹைபோடனஸ்ன்றது 2x ப்ளஸ் 6. ஸோ 2x ப்ளஸ் 6ன்றது இதில் என்ட்ரி பண்ணுங்கள் சார், ஹோல் பவர் ஸ்கொயர். அடுத்தது ஏபி, ஏபின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ். ஸோ இதில் எக்ஸ் ஃபார்முலாஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, பிசின்றது பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 4. ஸோ இதில் 2x ப்ளஸ் 4 த ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ ஒன்று இந்த இடத்துல ஃபார்முலாஸாக நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். இது என்ன ஃபார்முலா மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்றது இந்த சம்மோட ஃபார்முலா. இப்போ நம்ம இதை ஃபார்முலேஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த இடத்துல ஏன்றது நமக்கு 2x இருக்குது, பின்றது 6 இருக்குது. ஸோ ஃபார்முலேஸாக அப்ளை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர், ஏன்றது 2x, அப்போ 2x த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். பி ஸ்கொயர், பின்றது பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 த ஹோல் பவர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலேஸாக ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்றது நமக்கு 2x, பின்றது 6. ஸோ இதை ஃபார்முலேஸை என்ட்ரி பண்ணியாச்சு. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எதுவும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர். ஏன்றது 2x இருக்குது, பின்றது நம்ம இதில் 4 ஆகுது. ஸோ ஃபார்முலேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்றது 2x, ஸோ இதில் 2x த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் பி, பின்றது 4. ஸோ இதில் 4 த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2x, பின்றது நமக்கு 4 ஆகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எக்ஸ் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2x த ஹோல் பவர் ஸ்கொயர் ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறனால ஸ்கொயர் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுற 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும். 6 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 36 வரும். இது எல்லாத்தையும் இன்ட் பண்ணுங்கள். 2 2 4 அண்ட் 6 4 என்ன கிடைக்கும்? 24 வரும். அப்போ 24 இன்ட்டு ஒரு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன, இது 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். அண்ட் 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ 16 வந்துடும். ஏ ரெண்டு மூணுத்தையும் இன்ட் பண்ணுங்கள். 2 2 4 அண்டு 4 4 16xன்னு கிடைக்குமா? ஸோ இந்த ப்ளஸ் 16xன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு இல்லை ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். எதை கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறப்போ 4x2 4x2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் ஃபார்மட் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 16, இந்த ப்ளஸ் 16x இந்த இடத்துல இதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துவாங்க. ப்ளஸ் 36 இந்த பக்கம் வரும்போது நடுவு -36 வரும். ப்ளஸ் 24x இந்த பக்கம் வரும்போது -24x வரும். ஸோ எல்லாட்டும் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தால் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு இதை ஆர்டர் வைஸாக என்ட்ரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் 16x, இந்த பக்கம் ஒரு -24x இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 16x -24x மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? -8x வருமா? ஸோ இந்த இடத்துல இது -8x வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்கள், இது -36, இது ப்ளஸ் 16. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? -20 வருமா? ஸோ ஈக்குவல் டு 0 வந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -20 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு -8 வரும். ஸோ எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -20, அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு -8 வந்து நம்ம பார்க்கணும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னா, இதை 10 2s. ஸோ நம்பர் வைஸாக பார்க்கும்போது 10 2s 20. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் -20, ஆட் பண்ணால் -8 வரணும். அப்போ சைன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இதை -10, இதை +2 போடும், கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். -10 × 2 -20, -10 +2 போடும்போது நமக்கு -8. ஸோ ரெண்டுமே நமக்கு பேலன்ஸ் ஆகுது. இன் டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் எப்படி கொடுக்கணும்? இந்த இடத்துல எக்ஸில் தான் கொடுக்கணும் ஆன்சரு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் -10, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் +2 = 0.
இதில் தனித்தினே ஜீரோ என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் இவ்வளோ இருக்கும்போது ப்ளஸ் டென்னா, இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ இவ்வளோ இருந்தால் மைனஸ் டூ வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிக்குது, ஒரு ஆன்சர் தான் எடுக்க முடியும், இன்னொரு ஆன்சர் எடுக்க முடியாது. ஏன்னா இன்னொரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவில் கிடச்சிக்குது, நெகட்டிவில் வர ஆன்சர் இருந்ததுன்றது நெகட்டிவில் இருக்கிறதுனால இது நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்றதுல எதை மென்ஷன் பண்ணுது, சைடோட வேல்யூ மென்ஷன் பண்ணுது. சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சைடில் சைடு வேல்யூ எப்போவுமே நமக்கு என்ன இருக்காது, நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்காது, பாசிட்டிவில் ஆன்சர் கிடைக்கும். சைடு ஆல்வேஸ் மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவை கிடையாது, இட் நாட் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்னு தான் இந்த இடத்துல ஆன்சராக கிடைக்கும். கொஷினில் மெஷர்மெண்ட் மீட்டர் கொடுத்ததுனால என்ன பண்ணலாம், இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் மீட்டர் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு சைடும் இருக்கிற மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏபி, ஏபின்றது எக்ஸ் மீட்டராக, எக்ஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், டென்னு தானே. அப்போ இந்த இடத்துல தேர் ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன கிடைக்கும்னா டென் மீட்டர்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்த இந்த இடத்துல என்ன பாருங்கள், ஏசி, ஏசின்றது ஹைபோட்டனஸு, ஏபின்றது ஷார்ட்டஸ்ட் சைடு. ஸோ இதில் ஏசி இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட ஆன்சர் நம்ம டென்னு கண்டுபிடிச்சிக்கிறோமா, இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ டென்னு என்ட்ரி பண்ணுறப்போ இரண்டு மல்டிபிகேஷன் இருக்குது, டூ இன்ட்டு டென் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி வரும், டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ இதில் ஹைபோட்டனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர். அடுத்த தேர்டு சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு, இதில் பாருங்கள் எக்ஸ் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சா நம்ம டென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, அப்போ டென்ன்ற இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டென் டூ ஜார் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டின்னு வரும், டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி ஃபோர்னு வந்துடும். அப்போ இந்த இதில் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர். ஸோ இதுதான் அவங்க கேட்குறது, ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஒவ்வொரு சைடு மெஷர்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது த்ரீ சைடோட மெஷர்மெண்ட் இது தான்.